ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நம்ம முதல்ல பாபாவுனுடைய நினைவில் இருந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க. மேலும் யார் வந்து பொறுப்பான டீச்சராக இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. யார் கதியில் அமர்ந்து மற்றவர்களுக்கு யோகா செய்ய வைக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தி நினைவு ஒரு பாபாவை தவிர வேறு எதையும் நம்ம நினைக்கக்கூடாது. புத்தி யோகா வெளியில் அலையக்கூடாது. அப்படி புத்தி நினைவு அலையுது அப்படின்னா அது பாவமாயிடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நம்ம சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் பண்ணிடுறோம். ஆகையினால் நம்மை நாமே சோதனை செய்யணும். நம்ம மனநிலை எப்படி இருக்குது? நம்ம பாபாவை நினைவு செய்யாமல் மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பண்டிதரை போல் ஆயிடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் சேவைக்காக பாபா சொல்கிறாங்க, ஏணிப்படி படத்தில் நிறைய ஞானம் இருக்குது, அதை மற்றவங்களுக்கு புரிய வைங்க. பாபாவுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கோ அதே போல் குழந்தைகளாகிய நமக்கும் ஆர்வம் இருக்கணும். நாமும் கருணை உள்ள உடையவர்களாக மாறி இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், சேவை பண்ணணும்னு ஆர்வம் இருக்கணும். மேலும் பாபா சொல்கிறாங்க, பருவ இதழ்கள் அதாவது மேகசின்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நமக்கு இந்த சங்கமயகம் போல் புக்ஸ் எல்லாம் வருது, இதை எல்லாத்தையும் நம்ம தவறாமல் படிக்கணும். சில குழந்தைங்க நினைக்கிறாங்க, இது நமக்காக கிடையாது, வெளியில் உள்ளவர்களுக்கு தான் இந்த புக்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இது நமக்காக தான் இருக்குது, வெளியில் உள்ளவர்களுக்கு புரிய வச்சா தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும், ஆனால் இந்த புக்ஸ் எல்லாம் நமக்காக தான் இருக்குது, அதனால் இதை தவறாமல் நம்ம படிக்கணும்னு சொல்கிறாங்க. இது போல் நிறைய விஷயங்களை இன்றைக்கி முரளியில் பாபா சொல்கிறாங்க. வாங்க இன்றைக்கி முரளியை விரிவாக நாம் காணலாம். முரளி டே 18/3/2021 காலை முரளி, பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, நினைவில் இருந்து பிறருக்கு நினைவின் பயிற்சி செய்ய வையுங்கள். யோகம் செய்ய வைப்பவர்களின் புத்தி யோகம் இங்கும் அங்கும் அலையக்கூடாது. இன்னைக்கு கேள்வி, எந்த குழந்தைகள் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது? அவர்கள் எதன் மீது நிச்சயம் கவனம் கொடுக்க வேண்டும்? பதில், எந்த குழந்தை நிமித்த டீச்சராகி பிறரை யோகம் செய்ய வைக்கிறாரோ அவர் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒருவேளை யோகம் செய்ய வைக்கும் நேரத்தில் புத்தி வெளியில் அலைந்தால் சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்கின்றீர்கள். எனவே என் மூலமாக புண்ணிய காரியம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கவனம் கொடுக்க வேண்டும். பாடல், ஓம் நமச்சிவாய். ஓம் சாந்தி. நான் எப்படி சிவபாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறேனோ அதே போல நீங்களும் சிவபாபாவின் நினைவில் அமருங்கள் என தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் லட்சியத்தில் நிலைத்திருக்க முதன் முதலில் இங்கே அமர்ந்தபடி திருஷ்டி கொடுக்கின்றார். யோகம் செய்ய வைக்க யார் முன்னால் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் முழு நேரமும் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறார்களா, அதனால் மற்றவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. சோதனை செய்யணும். நினைவில் இருந்தால் மிகுந்த அமைதியில் இருப்பார்கள். அசரீரியாக மாறி சிவபாபாவின் நினைவில் இருந்தால் பிறரையும் அமைதிக்கு அழைத்து செல்வார்கள். ஏனென்றால் டீச்சராக மாறி அமர்கிறார்கள் இல்லையா. ஒருவேளை டீச்சரே சரியானபடி நினைவில் இருக்கவில்லை என்றால் பிறரும் இருக்க முடியாது இல்லையா. நாம் இல்லாமல் மற்றவங்கள இருக்க வைக்க முடியாது. நான் அந்த காதலர் பாபாவின் காதலியாக இருக்கிறேனா, அவரது நினைவில் அமர்ந்திருக்கிறேனா என முதலில் நினைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இப்படி தன்னிடம் கேட்க வேண்டும். ஒருவேளை புத்தி வேறு பக்கம் போனால், தேக அபிமானத்திற்கு வசமானால் சேவை செய்யாமல் டிஸ்சர்வீஸ் செய்ய அமர்ந்திருக்கின்றீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார்.
இது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. எந்த சேவையும் செய்யாமல் அப்படியே அமர்ந்திருந்தால் நஷ்டத்தையே ஏற்படுத்துகின்றீர்கள். டீச்சருடைய புத்தியே அலைந்தால் அவர் என்ன உதவி செய்வார்? யார் டீச்சராகி அமர்கிறாரோ அவர் நான் புண்ணிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேனா என தன்னையே கேட்க வேண்டும். ஒருவேளை பாவச் செயலை செய்தால் துர்கதி பெறுவீர்கள், பதவி தாழ்ந்துவிடும். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை கதியில் அமர வைத்தால் அதற்கு நீங்களும் பொறுப்பாக இருக்கின்றீர்கள். ஷிவ பாபா அனைவரையும் அறிந்திருக்கின்றார். இந்த பாபாவும் அனைவரின் மனநிலையையும் அறிந்திருக்கின்றார். ஷிவ பாபாவுக்கும் தெரியும், பிரம்ம பாபாவுக்கும் தெரியும் குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு. இவர் டீச்சராகி அமர்ந்திருக்கின்றார். இவரது புத்தி யோகம் அலைந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இவர் மற்றவருக்கு என்ன உதவி செய்வார் என ஷிவ பாபா சொல்கிறார். டீச்சராகி மாறி அமர்ந்தால் இன்னும் நல்லபடியாக அந்த மனநிலையில் இருக்க வேண்டும் இல்லையா. நாம் மற்றவங்களுக்கு யோகா செய்ய வைக்கக்கூடிய நாம் நம்மளுடைய மனநிலை மிக உயர்வாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஒவ்வொருவரும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மாணவர்கள் தங்கள் மனநிலையை அறிந்து கொள்ள முடியும் இல்லையா. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி படிக்கிறோம், தான் பாஸ் ஆக முடியுமா முடியாதா என்பதை அறிந்திருக்கிறார்கள். டீச்சருக்கும் தெரியும். ஒருவேளை பிரைவேட் டீச்சரை வைத்தால் அவருக்கும் அது தெரியும். அந்த படிப்பில் ஒரு குறிப்பிட்ட டீச்சரை வைக்க விரும்பினால் வைக்கலாம். இங்கே ஒருவேளை எங்களை யோகத்தில் அமர வையுங்கள் என சொன்னால் தந்தையின் நினைவில் அமர வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பது தந்தையின் கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் காதலிகளாக இருக்கின்றீர்கள். போக வர தனது காதலரை நினைவு செய்யுங்கள். போகும்பொழுதோ வரும்பொழுதோ காதலராக இருக்கக்கூடிய ஷிவ பாபாவை நம்ம நினைவு செய்யணும். சந்நியாசி பிரம்மத்தை நினைவு செய்கிறார். நான் சென்று பிரம்மத்தில் கலந்து விடுவேன் என்று நினைக்கிறார். யார் அதிக நினைவு செய்வாரோ அவரது மனநிலை நன்றாக இருக்கும். ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது. நினைவு யாத்திரையில் இருங்கள் என்று சொல்கிறார். தானும் நினைவில் இருக்க வேண்டும். பாபாவிடம் சிலர் உண்மையாகவும் இருக்கிறார்கள், சிலர் பொய்யாகவும் இருக்கிறார்கள். தான் நிரந்தர நினைவில் இருப்பது மிக கடினமாக இருக்கிறது. சிலர் தந்தையிடம் முற்றிலும் உண்மையாக இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் நினைவில் இருக்கிறேன், பிறகு மறந்து விடுகிறேன் என இந்த பாபாவும் தனது அனுபவத்தை குழந்தைகள் உங்களுக்கு சொல்கிறார். பிரம்ம பாபாவும் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. ஏனென்றால் இவர் மீது அதிக சுமை இருக்கிறது. எத்தனை அதிக குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த முரளியை ஷிவ பாபா நடத்தினாரா அல்லது பிரம்மா நடத்தினாரா என்பது கூட குழந்தைகள் உங்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். நானும் ஷிவ பாபாவை நினைவு செய்கிறேன் என இவரும் சொல்கிறார். இந்த பாபாவும் குழந்தைகளை நினைவில் அமர வைக்கின்றார். இல்லையா, பிரம்ம பாபாவும் குழந்தைகளை நினைவில் அமர வைக்கிறாங்க. இவர் அமர்ந்தால் ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டு விடுவதை பார்க்கின்றீர்கள் இல்லையா. பிரம்ம பாபா அமர்ந்து குழந்தைகளை யோகா செய்ய வைக்கும் பொழுது எவ்வளோ ஆழ்ந்த அமைதி ஏற்படுது. அநேகரை ஈர்த்து விடுகின்றார். தந்தை அல்லவா, குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருங்கள் என்று சொல்கிறார். தானும் இருக்க வேண்டும். வெறும் பண்டிதராக கூடாது இல்லையா. நாம பாபா நினைவில் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. நினைவில் இல்லை என்றால் கடைசியில் ஃபெயில் ஆகிவிடுவீர்கள். பாபா மம்மாவிற்கு உயர்ந்த பதவி இருக்கிறது. மற்றவர்களுக்கு இப்போது மாலை இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஒரு மணி கூட இன்னும் முழுமையாக தயாராகவில்லை இல்லையா. மம்மா பாபாவுக்கு
மாலை ரெடி ஆயிடுச்சு. அவங்க ஃபர்ஸ்ட்ல போயிட்டாங்க. ஆனா மற்றவர்களுக்கு இன்னும் ரெடி ஆகலன்னு பாபா சொல்றாங்க. குழந்தைகளுக்கு லிஃப்ட் கொடுப்பதற்காக முன்னால் மாலை உருவாக்கினார். இல்ல குழந்தைகளை ஊக்க உற்சாகம் கொடுக்கிறதுக்காக மாலை முன்னாடி பாபா உருவாக்கி இருந்தார். ஆனால் மாயா பலரை அழித்து விட்டதை பார்க்க முடிந்தது. அனைத்திற்கும் ஆதாரம் சேவையே. எனவே யார் முன்னால் யோகம் செய்ய வைக்க அமர்கிறாரோ அவர் தான் உண்மையான டீச்சராகி அமர வேண்டும் என்பதை உணர வேண்டும். இல்லையென்றால் எனது புத்தி இங்கும் அங்கும் அலைகிறது, எனக்கு இங்கே அமர்வதற்கு தகுதி கிடையாது என்று சொல்ல வேண்டும், தானே சொல்ல வேண்டும். அதற்காக தானாகவே யார் வேண்டுமானாலும் வந்து அமரக்கூடாது. ஒருவர் வாயால் முரளி நடத்துவதில்லை, ஆனால் நினைவில் இருக்கிறார். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இரண்டிலும் முன்னால் போக வேண்டும். இல்லை யோகாவும் செய்ய வைக்கிறதுக்கு திறமையாக இருக்கணும், முரளி நடத்துறதுக்கும் திறமையாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. மணாலன் மிகவும் அன்பானவர், அவரை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் முயற்சியே இருக்கிறது. மற்றபடி பிரஜையாவது எளிது, தாசதாசிகளாவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஞானத்தை பெற முடிவதில்லை. யாகத்தின் சமையல் கூடத்தை பாருங்கள், அது அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. யாகத்தினுடைய சமையல் கூடம் பண்டாரியை பாருங்க, அதை பராமரிக்கக்கூடியவர்களை பாருங்க, அவங்க அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க. யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை, எல்லோரும் அவர்களின் புகழ் பாடுகிறார்கள். ஆஹா, ஷூபாபாவின் சமையல் கூடத்தை பார்த்து கொள்பவர்கள் நம்பர் ஒன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் பலரது உள்ளத்தை மகிழ்விக்கின்றார்கள். யாரு? ஷூபாபாவுடைய இந்த பண்டாரியை பார்த்து கொள்பவர்கள். தந்தையும் குழந்தைகளின் உள்ளத்தை மகிழ்விக்க வருகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், இந்த சக்கரத்தை புத்தியில் வையுங்கள் என தந்தை சொல்கின்றார். இப்பொழுது ஒவ்வொருவரும் சுயநன்மை செய்து கொள்ள வேண்டும், நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ள வேண்டும். எலும்பு தேவை சேவை செய்ய வேண்டும். நீங்கள் மிகுந்த கருணை உடையவராக மாற வேண்டும். மனிதர்கள் முக்தி ஜீவன் முக்திக்காக அதிகமாக அலைந்து திரிகின்றார்கள். ஒருவருக்கும் சத்கதியை பற்றி தெரியவில்லை. அவர்கள் மேலே கருணை வரணும்னு பாபா சொல்கிறாங்க. எங்கிருந்து வந்தோமோ அங்கே போக வேண்டும் என நினைக்கின்றார்கள். நாடகம் என்றும் புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் அதன்படி நடப்பதில்லை. ஆங்காங்கே வகுப்பிற்கு முஸ்லிம்களும் வருவதை பாருங்கள். நாங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள், பிறகு முஸ்லிம் தர்மத்திற்கு மதமாறி சென்றோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் 84 பிறவிகள் எடுத்தோம். சிந்துவில் இருக்கும் பொழுது 5-6 முஸ்லிம்கள் வந்தார்கள், இப்பொழுதும் வருகிறார்கள். இப்போது முன்னால் போக முடியுமா முடியாதா என்பதை பார்ப்போம். ஏனென்றால் மாயாவும் பரீட்சை வைக்கிறது. சிலர் உறுதியாக இருக்கின்றார்கள், சிலரால் இருக்க முடிவதில்லை. யார் உண்மையான பிராமண தர்மத்தைச் சேர்ந்தவராக இருப்பாரோ, யார் 84 பிறவிகளை எடுத்திருப்பாரோ அவர் ஒருபோதும் தடுமாற மாட்டார். மற்றவர்கள் ஏதோ காரணத்தாலோ அல்லது காரணம் இல்லாமலோ பாபாவை விட்டு சென்று விடுகிறார்கள். தேக அபிமானம் அதிகம் வந்து விடுகிறது. குழந்தைகள், நீங்கள் பலருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இல்லையென்றால் என்ன பதவி பெறுவீர்கள்? இல்லையா, நிறைய பேருக்கு நம்ம நன்மை செய்யணும், இல்லைன்னா பதவி பெற முடியாது. தனது நன்மைக்காக வீடு வாசலை துறந்தீர்கள். யாரும் தந்தைக்கு ஒத்தாசை செய்வதில்லை. தந்தையினுடையவராக மாறியதால் சேவையும் அப்படி செய்ய வேண்டும். உங்களுக்கு அரச பதவியின் மெடல் கிடைக்கிறது. 21 பிறவிகளுக்கு சதா சுகமான ராஜ்யம் கிடைக்கிறது. மாயா மீது மட்டும் வெற்றி பெற வேண்டும், மேலும் பிறருக்கும் அதை கற்பிக்க வேண்டும். சிலர் தோல்வி அடைகிறார்கள்,
அப்போது அரச பதவி பெறுவது கடினம் என்று நினைக்கின்றார்கள். அப்படி நினைப்பது பலவீனம் என்று தந்தை சொல்கிறார். இல்லை, நம்ம தோல்வி அடைகிறதுனால இந்த பதவியை நம்மளால் பெற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வது மிகவும் எளிது. அரச பதவி பெறுவதற்கு குழந்தைகளிடம் தைரியம் இல்லாத போது கோழைகளை போல உட்கார்ந்து விடுகின்றார்கள். அவர்கள் தாமும் பெறுவதில்லை, பிறரையும் பெற விடுவதில்லை. அதனால் விளைவு என்ன ஆகும்? இரவு பகலாக சேவை செய்யுங்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். காங்கிரஸ்காரர்களும் முயற்சி செய்தார்கள். எவ்வளவு இழிபறியாக இருந்தது! அதனால்தானே அயல் நாட்டினிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றார்கள் இல்லையா. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியாவை சுதந்திரம் வாங்கினாங்க. நம்ம உலகத்தையே ஆள போகிறோம், இப்போ எவ்வளோ முயற்சி செய்யணும்? நீங்கள் ராவணனிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும். அவர் அனைவருடைய விரோதியாக இருக்கின்றார். நான் ராவணனின் வழியில் நடக்கிறேனா? அதனால் துக்கத்தில் இருக்கிறேன் என்பதை உலகில் உள்ளவர்கள் அறியவில்லை. யாரிடமும் உண்மையான நிலையான உள்ளத்தின் சுகம் கிடையாது. நான் குழந்தைகள் உங்களை சதா சுகமுடையவர்களாக மாற்ற வந்திருக்கிறேன் என தந்தை ஷூபாபா சொல்கின்றார். இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவராக மாற வேண்டும். பாரதவாசிகள் யாரோ அவர்கள் தங்கள் தர்மத்தை மறந்துவிட்டார்கள். ராஜா ராணியைப் போல பிரஜைகளும் இருக்கின்றார்கள். இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற அறிவு கிடைக்கிறது. அதையும் அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். புத்தியில் நிற்பதே இல்லை. பிராமணர்களாக அதிகமானோர் ஆகிறார்கள். ஆனால் சிலர் காயாக இருக்கும் காரணத்தால் விக்காரத்திற்கும் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் பீகே என்று சொல்கிறார்கள், ஆனால் கிடையாது. மற்றபடி யார் முழுமையாக பாபாவின் டைரக்ஷன் படி நடக்கிறார்களோ, தனக்கு சமமாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்களோ, அவர்கள் உயர்ந்த பதவி பெறுகின்றார்கள். தடைகளும் வரும். அமிர்தம் குடித்து வந்தவர்கள் பிறகு தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அவர்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? சில பெண் குழந்தைகள் விகாரத்தின் காரணத்தால் அடி வாங்குகின்றார்கள். பாபா, இந்த துக்கத்தை கொஞ்சம் சகித்து கொள்கின்றேன் என்று சொல்கிறார்கள். எனது காதலர், பாபாவே, அடி வாங்கி கொண்டு நான் ஷூபாபாவை நினைவு செய்கிறேன் என அவர்கள் அதிக மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். இந்த அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். தந்தையிடமிருந்து நாம் ஆஸ்தி பெறுகிறோம். பிறரையும் நாம் நமக்கு சமமாக மாற்றி கொண்டிருக்கின்றோம். தந்தையின் புத்தியில் இந்த ஏணியின் சித்திரம் அதிகம் இருக்கிறது. ஏணிப்படி படம் இதற்கு அதிக மகத்துவம் கொடுக்கின்றார். எந்த குழந்தைகள் ஞான சிந்தனை செய்து இப்படிப்பட்ட சித்திரங்களை உருவாக்கியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்கின்றார். அல்லது பாபா அந்த குழந்தைகளின் புத்தியை டச் செய்தார் என்றும் சொல்லலாம். ஏணிப்படி மிக நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. 84 பிறவிகளை அறிவதால் முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை அறிந்து கொண்டீர்கள். இது முதல் தரமான சித்திரம். திருமூர்த்தி காலச்சக்கர படங்களை காட்டிலும் இதில் ஞானம் நன்றாக இருக்கிறது. இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு எளிதாக இருக்கிறது! தந்தை வந்து லிஃப்ட் கொடுக்கின்றார், நம்மளை உயர்த்துறாரு. அமைதியாக தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். ஏணிப்படி படம் மிக நன்றாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் இந்து கிடையாது. நீங்கள் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் என்று புரிய வைக்க வேண்டும். நான் ஒன்றும் 84 பிறவிகளை எடுக்கவில்லை என ஒருவர் சொன்னால், அட, நான் 84 பிறவிகள் எடுக்கவில்லை என நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள்? இப்பொழுது நினைவு செய்தால், இப்போ முயற்சி செய்தாலும் நீங்கள் மீண்டும் முதல் நம்பரில் வந்து விடுவீர்கள்.
நமது குலத்தை சேர்ந்தவராக இருந்தால் எல்லோரும் எப்படி 84 பிறவைகளை எடுக்க முடியும் என்ற கேள்வியை கேட்கவே மாட்டார். நான் ஏன் தாமதமாக வந்திருக்கிறேன் என நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள்? பாரதவாசிகள் நீங்கள் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றீர்கள் என தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கின்றார். இப்போது மீண்டும் உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். குழந்தைகள் நீங்கள் யோகத்தில் அமர்கின்றீர்கள். ஏணிப்படி படத்தை நினைவு செய்தால் மிகுந்த போதையில் இருப்பீர்கள். நாம் 84 பிறவிகளை முடித்திருக்கிறோம். இப்போது நாம் திரும்பி போகிறோம். எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது! சேவை செய்வதற்கும் உல்லாசம் இருக்க வேண்டும். புரிய வைக்கும் வழிகளும் அதிகம் கிடைக்கின்றன. ஏணிப்படி படத்தின் மீது புரிய வையுங்கள். எல்லா சித்திரங்களும் தேவைதானே, திருமூர்த்தியும் தேவை. எனது பக்தர்களிடம் செல்லுங்கள், அவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். அவர்கள் உங்களுக்கு கோவில்களில் கிடைப்பார்கள். கோவில்களிலும் இந்த ஏணிப்படி சித்திரத்தை கொண்டு புரிய வைக்க முடியும். நான் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நாள் முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும். யாருக்காவது நன்மை செய்யணும் அப்படிங்கிற நினைவு புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். யார் ஆஸ்தி பெற வேண்டுமோ அவர் வருவார். நாளுக்கு நாள் கற்றுக்கொண்டே இருப்பார். பலரை கிரகணம் பிடித்து கொள்வதால் பாபாவிற்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னை கிரகணம் பிடிக்கிறது, அதனால் சேவை நடப்பதில்லை என்பதை அவர் புரிந்து கொள்வதில்லை. பொறுப்பு முழுவதும் குழந்தைகள் உங்கள் மீது இருக்கிறது. தனக்கு சமமாக பிராமணராக மாற்றிக்கொண்டே இருங்கள். சேவையில் இருப்பதால் அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது, பலருக்கு நன்மை ஏற்படுகிறது. மும்பையில் சேவை செய்ய பாபாவிற்கு அதிக ஆர்வம் இருந்தது. புதிது புதிதாக பலர் வந்தார்கள். சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தந்தையின் உள்ளத்தில் அதிகம் இருந்தது. குழந்தைகளும் அப்படி கருணை உடையவர்களாக வேண்டும், சேவையில் ஈடுபட வேண்டும். நான் எதுவரை ஒருவரை எனக்கு சமமாக மாற்றவில்லையோ அதுவரை உணவு உண்ணக்கூடாது என்பது எனது உள்ளத்தில் இருக்க வேண்டும். முதலில் புண்ணியத்தை செய்ய வேண்டும். பாவ ஆத்மாவை புண்ணிய ஆத்மாவாக மாற்றியே பிறகு ரொட்டி சாப்பிடுங்கள். எனவே எப்போதும் சேவையில் இணைந்திருக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்வை வெற்றிகரமாக மாற்றிய பிறகே ரொட்டி சாப்பிட வேண்டும். இல்லையா, சேவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சேவை செய்துட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு பாபா சொல்கிறாங்க. தனக்கு சமமாக பிராமணராக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு பருவ இதழ்கள் வெளியிடப்படுகின்றன, ஆனால் பிகே இவ்வளவு படிப்பதில்லை. ஏ சங்கமேகம் போல புக்ஸ் வருது இல்லையா? நாம் எதற்காக படிக்க வேண்டும்? இது வெளியில் உள்ளவர்களுக்கே என நினைக்கின்றார்கள். டீச்சர் இல்லாமல் வெளியில் உள்ளவர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்று தந்தை சொல்கின்றார். இவை பிரம்மகுமார் குமாரிகளுக்காகவே இருக்கின்றன. படித்து புத்துணர்வு பெறுகின்றீர்கள். அனைத்து பருவ இதழ்களையும் யார் படிக்கின்றார் என தந்தை அனைத்து சென்டர்களில் இருப்பவர்களையும் கேட்கின்றார். பருவ இதழ்களில் இருந்து எதை புரிந்து கொள்கின்றீர்கள்? எதுவரை சரியாக இருக்கிறது? அப்படி பருவ இதழ்களை வெளியிடுபவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் மிக நன்றாக இதழ்களை வெளியிடுகின்றீர்கள், உங்களுக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும், இதழ்களை படிக்க வேண்டும். இவை குழந்தைகள் புத்துணர்வு பெறுவதற்காக இருக்கின்றன. சங்கமயுகம் போல இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் படிப்பதில்லை. யாருடைய பெயர் பிரசித்தமாக இருக்கிறதோ அவரை எல்லோரும் அழைக்கின்றார்கள். பாபா, சொற்பொழிவாற்ற எங்களிடம் இவரை அனுப்புங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது தனக்கு சொற்பொழிவாற்ற தெரியவில்லை,
அதனால் இப்படி கேட்கின்றார்கள் என தந்தை புரிந்து கொள்கின்றார். எனவே சேவை செய்பவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. இன்னைக்கு தாரணைக்கான முக்கியமான சாரம், முதலாவது, அரச பதவியின் மெடலை பெறுவதற்கு அனைவருடைய உள்ளத்தையும் மகிழ்விக்க வேண்டும். அதிக கருணை உடையவராக மாறி தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எலும்புத்தையே சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, தேக அபிமானத்திற்கு ஆளாகி டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. சதா புண்ணிய காரியத்தை செய்ய வேண்டும். தனக்கு சமமாக பிராமணராக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்பவர்கள் மீது மரியாதை வைக்க வேண்டும். இன்றைக்கு பாபா நமக்கு வர கொடுக்குறாங்க நினைவு மற்றும் சேவை என்ற இரட்டை பூட்டு மூலமாக சதா பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பவர் ஆகுக. நினைவு மற்றும் சேவை என்ற இரட்டை பூட்டு மூலமாக சதா பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பவர் ஆகுக. விளக்கம்: நாள் முழுவதும் எண்ணம், சொல், செயலில் தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். பேச்சு மூலமாக தந்தை கொடுத்திருக்கும் பொக்கிஷத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். செயல் மூலமாக தந்தையின் சரித்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவேளை இப்படி நினைவு மற்றும் சேவையில் சதா பிஸியாக இருந்தால் இரட்டை பூட்டு போடப்பட்டுவிடும். பிறகு மாயா ஒருபோதும் வரவே முடியாது. யார் இந்த நினைவில் உறுதியான பூட்டு போடுகின்றார்களோ அவர்கள் சதா பாதுகாப்பாக, சதா மகிழ்ச்சியாக மற்றும் சதா திருப்தியாக இருப்பார்கள். ஸ்லோகன்: பாபா என்ற சப்தத்தின் வைர சாவி உடனிருந்தால் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும். பாபா என்ற சப்தத்தின் வைர சாவி உடனிருந்தால் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும். பாபா அப்படிங்கிற சப்தம் வைர சாவி, அதை நம்ம தொலைக்காமல் கூடவே வச்சுருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.